ஹலோ டுக்கரி வேர்ல்ட் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான குடமொளகா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ஆனியன் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அரை டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபைனல் ப்ராசஸ் மசாலா செய்கிறதுக்கு ரெண்டு குடம் மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி கடைசியாக மேலே தூவுறதுக்கு கொஞ்சமாக மல்லி இலை இப்போ குடமொளகா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை லைட்டாக சோம்பு பொரிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது இதில் நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி மூணு பால் பூண்டு அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இந்த மாதிரியானதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பொரியிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த வெங்காய பேஸ்ட்டு இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ இதில் பொடிலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளி உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போது இதில் நான் அறுக்கி வச்சிருக்கேன் கொடமொளகா சேர்த்துக்கிறேன் குடமிளகாவும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த குடமிளகா கிரேவி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சால்ட்டு செக் பண்ணிட்டு இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் ஃபுல்லாக மூடாதீங்க ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிச்சிரும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஊடால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க ஸோ இதோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா வெந்துருச்சு இந்த காய்கறியுமே இல்லைங்கும் போது இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக மல்லி தூவி இறக்குனா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான குட கிரேவி ரெடி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ